டாக்டருக்கு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் மாரியப்பன், ஹோலிஸ்டிக் ஹெல்த் பிராக்டிஷனர். கடந்த 20 வருஷமா மதுரை எல்லிஸ் நகர்ல வலி, வாதம், உடல் நல, மனநல பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கூட்டு சிகிச்சை முறை. அதாவது பல்வேறு சிகிச்சை முறைகளை ஒரு நோயாளிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே நேரத்துல பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு பிசியோதெரபி பிளஸ் அக்குபங்கர் பண்றது, பிசியோதெரபியோட வர்மமும் சேர்த்து பண்றது, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கோட சேர்த்து அக்குபங்கர் பண்றது, பிசியோதெரபியும் கவுன்சிலிங்கும் பண்றது, அப்புறம் சில யோகா ஆசன பயிற்சிகள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், அதோட சேர்த்து பிசியோதெரபி பண்றது. எல்லா பேஷண்ட்டுக்குமே பெரும்பாலும் நம்ம டயட் அண்ட் நியூட்ரிஷனை அடிஷனலாவே பண்ணிடுறோம். ஸோ இதுதான் இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த், முழுமையா உடல் ரீதியா மன ரீதியா இன்டர்னலா எக்ஸ்டர்னலா கம்ப்ளீட்டா சரி பண்றது, கம்ப்ளீட் ரெக்கவரிக்கு பண்றது தான் இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறது வந்து டயபெட்டிக் நியூரோபதி. ஸோ ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி டயக்னோஸ் பண்ணோம், என்ன ரிசல்ட் கொடுத்தோம், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 62 வயசு இருக்கும் அந்த ஐயாக்கு. அவருக்கு வந்து முழங்காலுக்கு கீழே மட்டும் காலில் மதமதப்பு, என்னைக்காவது மட்டும் வலி, பெரும்பாலும் மதமதப்போடையே தான் அவர் காலில் இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிறாரு. ஆனால் நைட்டு மட்டும் அவருடைய இந்த மதமதப்பு கொஞ்சம் அதிகமாகுது, காலே ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, எந்த உணர்ச்சியும் தெரியலை அப்படிங்கிறது தான் அவரோட பிரச்சனையே. ஏதாவது கொஞ்சம் தூரம் நடந்தாலோ, படியேறி இறங்கினாலோ, டிராவல் பண்ணாலோ, கால் அசைக்காம ரொம்ப நேரம் வச்சிருந்தாலோ அவருக்கு காலில் வலி வந்துடுது. வலி பார்த்தீங்கன்னா காஃப் மசில், இந்த ஆடு சதை, கணுக்கால், கால் விரல், உள்ளங்கால், குதிங்கால், இந்த இடத்துல மட்டும்தான் வலி வருதே தவிர அவருக்கு மற்றபடி பெயின் எதுவுமே இல்லை பாடியில். நல்லாவே ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்றாரு சக்கரை வியாதிக்கு, அதுக்கான நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காரு, மெடிசின் ப்ராப்பரா சாப்பிட்றாரு, டெய்லி வாக்கிங் போறாரு, பாடி வெயிட்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது, வேற தொந்தரவுன்னு எதுவுமே இல்லை அவருக்கு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்கரை வியாதி வந்து கண்ட்ரோலா இருந்தா கூட அவருக்கு இந்த காலில் மதமதப்பும் வலியும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவரு நம்மளை இன்டர்நெட்ல பார்த்துட்டு தான் நம்ம கிளினிக் வந்தாரு. அவரை நம்ம எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டு அவரோட டயட் ஹேபிட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பிசியோதெரபியில வந்து மயோஃபேசியல் ரிலீஸ், ட்ரிகர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எந்த தசை இருக்கமா இருக்கோ அதை ரிலீஸ் பண்ணி விடுறது. அப்புறம் அக்குபங்கர்ல பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட புள்ளிகள் இருக்கு, இந்த கால்களுக்கு வலுப்படுத்துறது, அங்க இருக்கிற சக்தி ஓட்ட பாதையில இருக்கிற அடைப்புகள், பிளாக்ஸை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி சில புள்ளிகள் இருக்கு. அவருக்கு 62 வயசு ஆகிறதுனால யூரினரி இன்கான்டினன்ஸ், டயபெட்டிஸ் வேற இருக்கிறனால நைட் மட்டும் ஒரு 6-7 தடவை யூரின் போயிட்டே இருந்தாரு, இந்த தொந்தரவும் இருக்குதுன்னு எங்கிட்ட சொன்னாரு. சோ அவருக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணது இந்த வெறும் கைகளாலேயே சிகிச்சை பண்றது, எந்த மிஷினும் தேவைப்படாது உங்க பிரச்சனைக்கு, ஏன்னா வலிங்கிறது எப்பயாவது தான் இருக்குது, அதனால அவருக்கு இந்த மதமதப்பை சரி பண்றதுக்காக வெறும் கைகளாலேயே பண்ற பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தோம். அப்புறம் அக்குபங்கர் ரெக்கமெண்ட் பண்ணோம். அவருடைய பயம் என்னன்னா அக்குபங்கர் பண்ணி கால் ஏதாவது புண்ணோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சக்கரை வியாதி வேற இருக்குது, நமக்கு அது சரியாகவும் போயிருமோ, செப்டிக் ஆயிருமோன்னு ஒரு பயத்தோட தான் இருந்தார். அப்புறம் அவருக்கு நாங்கள் புரிய வச்சோம், அக்குபங்கர் ஊசிங்கிறது நம்ம தலைமுடி அளவுக்கு தான் மெல்லிசா இருக்கும், இதுல வலி இருக்காது, பிளீடிங்லாம் எதுவும் ஆகாது, பயப்படாம எடுத்துக்கலாம்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் அவர் அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. இது போக அவருக்கு டெய்லி இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கூசா தெரப்பின்னு சொல்லுவோம், பாத அழுத்த சிகிச்சை, இந்த பாதத்துல ஆயில் அப்ளை பண்ணி சின்ன சின்ன ஸ்டிக் வச்சும் கைகளாலையும் பண்றது, அங்க இருக்கிற புள்ளிகளை தூண்டுறது, இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்றது, அங்க இருக்கிற அக்குபங்கர் பாயிண்ட்ஸ் பாதத்தோட அடிப்புறத்துல அப்புறம் பாதத்தோட மேல் பகுதியில இந்த அக்குபங்கர் பாயிண்ட் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு ஒரு 15 டேஸ் எடுக்கிறப்பே ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ் அவருக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஒரு யோசனையோட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ஆனா 4th டேல இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மதமதப்பு நல்லா குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் அங்க அந்த மயோஃபேசியல் ரிலீஸ், ட்ரிகர் ரிலீஸ், இந்த காஃப் மசில்ல, முழங்காலுக்கு கீழே பாதத்துல எல்லாம் இருக்கிற தசைகள்ல இருக்கிற அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக வெறும் கையாலேயே பிசியோதெரபி மெத்தட்ல அவருக்கு நாங்க ட்ரிகர் ரிலீஸ் பண்ணோம், மயோஃபேசியல் ரிலீஸ் பண்ணோம், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேனுவல் தெரப்பி காஃப் மசில்லாம் ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ண அவருக்கு வந்து அங்க இருக்கிற ஸ்டிஃப்னஸ் அவர் அன்னைக்கு தான் தெரிஞ்சு, இந்த தசை வந்து அவ்வளவு இறுக்கமா இருந்துச்சு, கண்ட்ராக்சரா இருந்துச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவர் சரியா தண்ணி குடிக்கிறதே இல்லை. ஏன்னா நைட்டு ஒரு 6 தடவை யூரின் போறோம்ட்டு சாயந்தரம் 6 மணில இருந்தே அவர் தண்ணி குடிக்கிறதே இல்லை, சாப்பிட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி குடிக்கிறதோட சரி நைட்டு, அதுக்கப்புறம் அவர் தண்ணியே குடிக்காதனால தான் அவருக்கு அந்த காஃப் மசில் வந்து டைட்னஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நாங்கள் அந்த மசில ரிலீஸ் பண்றப்ப அது ஃப்ரீ ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்லயே. அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இந்த அக்குபங்கரும் ஃபுட் ரிஃப்ளக்ஸ் பண்ண அவருக்கு கால் மதமதப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி இருந்தோம், ஏன்னா அதுக்கு போற ஹாஸ்பிட்டல் கொடுத்த டயட் சார்ட் வந்து ரெடிமேடா இருந்துச்சு, அங்க இருக்கிற சார்ட்டை அப்படியே கொடுத்துருந்தாங்க, அது அவருக்குன்னு ஒரு யூனிக்கா கஸ்டமைஸ்டா இல்ல. நாங்க வந்து பேஷண்டோட டயட் ஹேபிட் தெரிஞ்சுக்கிட்டு
அவருடைய சுகர் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டயட் எப்போதுமே டெய்லர் மேடாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு நான் டயட் சொல்லி அதை ஃபாலோ பண்ணார். ஆயுர்வேதா சித்தால சொல்லியிருக்கிற சில மெத்தட்ஸும் அவருக்கு டயபெட்டிஸ்ல நான் சொன்னேன். அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மதமதப்புங்கிறது கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு. 15 நாள் ட்ரீட்மெண்ட் வந்தார். இந்த 15 நாளில் கால் மதமதப்புக்கு ஃபுல்லாக சரி பண்ணிட்டோம். எந்த வித மருந்தும் அவருக்கு கொடுக்கவே இல்லை. அதாவது இன்டர்னலாக சாப்பிட்றதுக்கு மாத்திரையோ அப்படி எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இதை நாங்கள் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணாரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெகுலராக வந்தார். நாங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக எல்லா டவுட்டும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். இந்த ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவரால் ட்ராவல் பண்ண முடியுது. இப்போ நைட்டு கால் பிடிச்சி இழுக்கிறதுல மதமதப்பே இல்லை அவருக்கு. ஸோ ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்ன? அது டயட் மூலமாக கொஞ்சம் சரியாகும், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கொஞ்சம் சரியாகும், ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பொறுமையாக இருக்கிறப்ப ஃபுல்லாகவே சரியாகும். ஸோ அந்த பேஷண்ட் பண்ண விஷயம் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணது தான். நாங்கள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார். கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாரு. ஸோ இதே மாதிரி வேற ஒரு பேஷண்ட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை அடுத்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Myself wondering, what did happen to the last 10?